இந்த பொண்ணு நைட்ல அவ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா, அப்ப இடிச்சத்தம் கிட்ட திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துடுறா. அவ தலைக்கு மேல இருக்கிற ஒரு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கா, அப்பதான் சத்தம் கிட்ட திரும்பி பார்த்தா அவ வீட்டு ஜன்னல யாரோ ஒரு பொண்ணு தட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல இவ்வளவு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. அந்த பொண்ணு பயத்துல அழுதுகிட்டு இருக்கா, இவ்வளவு சமாதானப்படுத்தலாமே சொல்லிட்டு இப்ப அவ கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எனக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, அவ எப்பவுமே பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பா, ஆனா இன்னைக்கு அவன் நாய் தொலைஞ்சு போயிடுச்சு, அவ ரொம்பவே பயந்து போயிட்டா, ஏன்னா அவனுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவ்வளவு நானா இருந்தா அப்படி பண்ண மாட்டேன், அந்த நாயை கொலை பண்ணி கார்டன்ல புதைச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. திடீர்னு கதவு கிளியில் சவுண்டு கேட்டதுனால அந்த பொண்ணு மேல பெச்சிட்டு போத்திட்டு அவ போய் கதவு கிளியில் பாக்குற, பார்த்தா வெளியில யாருமே இல்ல, சரினு வந்து திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல பெச்சிட்டு போத்திட்டு போய் வெளியே பாக்குறா. பார்த்தா அவங்க அக்கா அவ யாருக்கும் தெரியாம அவளோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. சரினு இவ்வளவு இந்த பக்கம் வர அவங்க அக்கா திடீர்னு ரூம்குள்ள வந்துடுறா. இந்த பொண்ணு ரொம்ப பயத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அக்கா ஜன்னல் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறா. பார்த்தா ஒரு செகண்ட் அங்கேயே நின்று அந்த பெட்ல யாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு போய் அந்த பெட்ஷீட் எடுத்து பாக்குறா. எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறா. இப்பதான் இங்க ஊற்றி ஒழிச்சு வச்சோம், எங்க பொண்ணாவ அப்படின்னு. அந்த பொண்ணு அதையே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு தூங்க போயிடுறா. மறுநாளும் தூங்கிக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு போய் பாக்குறா, திரும்பவும் அந்த பொண்ணு ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கா.